வெல்கம் டு ஷாலினி ஃபுட் போர்டு. இன்னைக்கு வந்து ஷாலினி ஃபுட் போர்டில் பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது வந்து ஒரு பெரிய ஒரு தாலி பண்ணலான்னு, அதாவது ஒரு நார்த் இந்தியன் தாலி பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்றத நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டை எழுதி வச்சுட்டேன். அது என்னென்னலாம் பண்ண போகிறோன்றத அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக் நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன். நார்த் இந்தியன் தாலி ஃபஸ்ட்டு வந்து ஜீரா ரைஸ் பண்ணணும், ரோட்டி பண்ணணும், ஆலு சப்ஜி, அப்புறம் ரசமலாய், ஸ்வீட் வந்து ரசமலாய் பண்ணணும், தால் பண்ணணும், பன்னீர் பட்டர் மசாலா, சாலடு, சாலட் வந்து குக்கும்பர் ஆனியன் வச்சு பண்ணலான் இருக்கேன், அப்புறம் பப்படு, பூந்தி ரைத்தா, பிக்கல். இது வந்து பர்ஃபெக்டாக அந்த நார்த் இந்தியன் தாலியில் உள்ள எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து அவங்க வந்து கட்லட் ஆட் பண்ணுவாங்க, முடிஞ்சால் நான் அது கட்லட் பண்ணுவேன், இல்லைன்னா இது பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் வந்து காய் கட் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் நான் காமிக்கல, டேரெக்டாக நான் குக் சமைக்கிறதுல என்ன சமைக்கிற அந்த இதை மட்டும் காமிக்கிறேன். இப்போ ஜீரா ரைஸ் சமைக்கிறேன்னா அதை சமைக்கிறதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். மணி 12:10 ஆகுது. ஸோ என்னோடய டார்கெட்டு 1 hour 15 minutes சமைக்கணுன்றது. சரி வாங்க நம்ம டார்கெட்டை முடிக்கலாமான்னு பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரசமலாய் பண்ணுறதுக்கு ரசகுல்லா பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து 1/2 liter பால் வந்து நல்லா காய வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1 lemon புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா திரிஞ்சு வந்துடும், திரிஞ்சு தனியாக வரணும். இந்த மாதிரி நல்லா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு ஒயிட் துணியில் வடிகட்டிடலாம். ஸோ சூப்பராக பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டிடலாம். 1/2 ஒரு 1/2 lemon போட்டுக்கோ. இப்போ அதை ஒயிட் துணி வச்சு வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டிட்டு இதை நல்லா டைட்டாக இது பண்ணி இதை ஒரு கட்டி ஒரு 1/2 hour கிட்ட தண்ணி ஃபுல்லாக நல்லா வடியணும். 1/2 hour கிட்ட இதை வடிய விட்டுருங்க. இதுதான் வந்து நம்ம ரசகுல்லா பண்ண போகிறோம். இது கடையில் வந்து நம்ம ரசம் மலாய் பண்ணுறதுக்கு பாலை வந்து நல்லா கா ஒன்றுமே இல்லை 1/2 liter பாலை காய வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா சுண்ட காய வச்சிருங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து ரோட்டி பண்ணுறதுக்கு சப்பாத்தி மாவு விரைய வச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஜீரா ரைஸ்க்கு பார்க்கலாம். இப்போ வந்து தாலுக்கு வச்சுக்கலாம். தாலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 spoon எண்ணெய் ஊற்றிட்டு. ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 2 spoon ஜீரகம் இல்லை ஜீரகம்னு மெயின். ஸோ ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். அப்புறம் வந்து பெருங்காயம் ஒரு 1/2 spoon அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இது வந்து ஒரு 5 நிமிஷம் காயிருந்த பாரு பெரிய வெங்காயம் 2 ஒரு 2 பச்சை மிளகாய் கீழே போட்டுக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கலாம். பூரி கூட பண்ணி சப்போஸ் செம்மையா இருக்கும். இது வதங்கின உடனே இதுல வந்து நான் பருப்பு என்ன பருப்பு எடுத்திருக்கேன்னா பயத்தம்பருப்புன்னு சொல்லுவீங்கல்ல, பயத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, சிறுபருப்பு, இது 3 வெரைட்டில ஏதோ ஒன்று சொல்லுவீங்க கண்டிப்பா. ஸோ அந்த பருப்புல வந்து ஒரு 7 spoon பயத்தம்பருப்பு, ஒரு 2.5 to 3 spoon துவரம்பருப்பு எடுத்து நான் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். அதில் ஆட் பண்ணிடலாம். அதாவது
அந்த பயத்தம்பருப்போட ரேஷியோ அதிகமாக இருக்கும். போட்டோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு மூடி வச்சு குக்கரில் ஒரு நாலு விசில் இந்த தாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரசகுல்லா பண்றதுக்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஜீராவுக்கு வந்து நான் வந்து ஒரு 150 அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். 150 அளவு சுகர் போட்டுட்டு இதுல வந்து தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்து இதுல வந்து சிரப் பண்ணிடலாம். தண்ணி வந்து அதுல வந்து கால்வாசி தண்ணி அளவு தான், இதுல வந்து ஒரு கால்வாசி தண்ணி தான் ஊத்தினேன். இது வந்து சுகர் சிரப் நல்லா கொதிக்கட்டும். இதுல வந்து நம்ம ரசகுல்லாவை பண்ணி போட போறோம். சோ கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம ரசகுல்லா பண்ணி வச்சிருந்தோம்ல, இது வந்து பாருங்க எப்படி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த டைம்ல வந்து இது வந்து நல்லா நம்ம வந்து இப்படி பண்ணணும். அது திரி திரியா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி எதுவுமே திரி திரியா இருக்காம நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அது வந்து நல்லா வரணும். இப்போ நம்ம அந்த ஜீரா வந்து கொதிச்சுட்டு இருக்க நேரத்துல இதை நம்ம பண்ணிடலாம். இப்படி பண்ணி நம்ம இந்த கை வச்சு இப்படி அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டதை எடுத்து இப்படி ஊற வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா ஸ்டெப்பும் பண்ணிடணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஊட்டிக்கலாம். சில பேர் இந்த மாதிரி உருண்டையாக ஊட்டுவாங்க. இப்படி உருட்டிட்டு இப்படி இந்த ஷேப்லேயும் பண்ணுவாங்க, இந்த ஷேப்லேயும் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பாலாக உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து அதை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இப்போ இந்த சுகர் சிரப்பில் நம்ம பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாவை போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் லிட்டர் பாலை ஒரு நல்ல சிம்மில் வச்சு காய வச்சிட்ருக்கேன். இது நல்லா சுண்டணும். சுண்டதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகரும் கொஞ்சோண்டு குங்குமப்பூவும் போட்டுட்டு அந்த ரசகுல்லா நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் போட்டுடணும். ஓகே, இது வந்து நல்லா இப்போ வந்து போட்டாச்சு, நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் அந்த உருண்டையை பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் நான் இதில் போட்டுட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இந்த தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. தால் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்படி கடஞ்சி விட்டுட்டு இப்போ நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு, தால் வந்து நல்ல தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். தண்ணி ஊத்திருங்க. தண்ணி ஊத்திட்டு கொஞ்சோண்டு இதுக்கு மஞ்சத்தூள், இது வந்து நீங்க வேக வைக்கும் போது கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு பாத்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு கை அளவு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இறக்கும்போது லெமன் ஜூஸ் ஊற்றி இறக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து ஒரு லெமன் ஜூஸ் ஒரு லெமனு புரிஞ்சிட்டு கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தால் ரெடி ஆயிடுச்சு. அதுதான் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ தால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரசமலாய் பண்ண போயிடலாம். இந்த ரசமலாய் பாருங்க, நான் வந்து 1 லிட்டர் பாலுக்கு அதிகமாக வச்சேன். நல்லா சுண்டி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் போடுறோம்.
ஏனா அந்த 2 ஸ்பூன் sugar போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான குங்குமப்பூ நான் போட போறேன் உங்களுக்கு குங்குமப்பூ இருந்தா போடுங்க குங்குமப்பூ இருந்தா போடுங்க இல்லனா வேற எந்த கலரும் ஆட் பண்ணாதீங்க நான் ஆட் பண்ணவே மாட்டேன் சோ அது ரியாலிட்டியா இருக்கும் குங்குமப்பூ குங்குமப்பூ போட்டேனே பாருங்க கலர் சேஞ்ச் ஆகும் நல்ல குங்குமப்பூ இருந்துச்சுனா கொஞ்சம் லேட்டா தான் கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் டூப்ளிகேட் னு வெச்சுக்கோங்களேன் போட்டேனே சிச் சேஞ்ச் ஆயிடும் போட்டேனே சேஞ்ச் ஆகல பாருங்க கொஞ்சம் நம்ம கலர 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 சேஞ்ச் ஆகுது ஓகே இப்போ வந்து இதல வந்து நான் एसेंस पिड़ना वनिला एसेंस आड पड़ी के ना वो ऐलका पड़ी अचुरल टेस्ट कलका पड़ी पोटाचे ना इन रे निषं कल्ची नम रसगुला आड पड़ेल ओके इतना नम असगुला आड पड़ेल இப்பமே இந்த பால் மாதிரி பண்ணீங்க சின்ன சின்னதா பண்ணி போடுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே இப்போ நம்மளுடைய ரசமலாய் ரெடி ஆயிச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வதக்கிரலாம் ஓகே இப்ப கடாயில எண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு வெங்காயம் और मूण पल इंजी और नालु पल पूंड ना वतक ओके तक आड पड़ा और तक आड वो ना वदी आर वे अरेचिड़ा ना वदी आर वे अरे ओके नम्बर आलू सब्जी पड़ा अद्कूटे जीरक नार्थ रेसीपीमें जीरकम आड पड़वा जीरक बेस पड़ी तक मसाला सो फर्स्ट नाको और रे स्पून अलग और फुल स्पून जीरा ओके इतना जीरा वो ना कुरीजान मसाला पटरल धनिया तूल अतमल तूल वो और ஒன்ற ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஃபுல் ஸ்பூன் ஜீரா தூள் ஒரு ரெண்டுல இருந்து 2 ஸ்பூன் இது கொஞ்சம் நிறைய போடணும் சோ போட்டுட்டேன் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஆம்சூர் பவுடர் அதாவது மாங்காய் பொடின்னு இருக்கும் அது இருந்தா போடுங்க இல்லனா ஜல்ஜீரா பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்ப நான் ஜல்ஜீரா தான் யூஸ் பண்றேன். ஒண்ணுல அந்த புளிப்பு டேஸ்ட் வரதுக்காக இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு உரிச்சு கட் பண்ணி வச்சிட்டேன். போட்டுட்டு நல்லா எண்ணெயில வதக்கலாம். उड़ने तो
आलू सब्जी रेडी आई ओके ओके जीरा राइस तल्चला இதுக்கு வந்து ஒரு ஃபுல்லாவே நீங்க நெய்ல பண்றதா இருந்தா கூட ஓகே இல்லனா நான் வந்து நெய்யும் எண்ணெய் mix பண்ணி பண்ணுவேன் ரொம்ப தகட்டற மாதிரி ஆயிடும் நெய்ல பண்ணா பட் எக்ஸாக்ட் ஜீரா ரைஸ்னா நம்ம நெய்ல தான் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஸ்பூன் நான் நெய் போட்டுக்கறேன் ஓகே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ற ரீஃபைன் ஃப்ளோர் இனி ரீஃபைன் ஃப்ளோர் As usual, जीरा राइस के फर्स्ट जीरा नल्ला पोटर का मून स्पून अलग जीरा जीरा को इधर के नमे ये द में पोड़ का गल्ला मुल्क वेनु ना और बिरयानी अलग का आइटम இது மட்டும் ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க அட்டை கிராம்பு எல்லாம் எண்ணெய் தரல இது வந்து ஒரு ஒரு பல்ல பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி இந்த இந்த சைஸ் அளவு இஞ்சி ஒரு பல்ல பூண்டு சும்மா வாசனைக்காக போடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ऑलरेडी बासमती कल कलर चेंज आना இப்போ நல்லா வதங்கிச்சு இந்த டைம்ல நம்ம ரைஸ் போடலாம் நீங்க நான் வந்து இந்த ரைஸ் எல்லாமே 1:1 1:1.5 கணக்களவு நான் தண்ணி வைக்க மாட்டேன் 1:1 அளவுக்கு நான் 1/2 அளவுக்கு அரிசி போட்டுறேன் சேம் 1/2 அளவுக்கு தான் தண்ணி போட்டு ஹை फ्लेம்ல விசில் போடாம ஹை फ्लेம்ல வச்சு அந்த ஆவி வந்த உடனே मूड़ी पोट्टु हाई फ्लेम विसिल आवि वे विसिल 10 मिनट्स करेक्टा टाइम पाकिट्टु 10 मिनट्स कुकर आफ पण्णिडुवेन सूपरा पोल पोल वंदुरुम ना एर्कनवे बिरयानी वीडियोल एल्लाम ना काम्चिरुप्पेन सो इत पोट्टु नल्ला किळरि विट्टुरुंगा इत अदावदु एन नम्म पट्ट ग्राम्बु पोडकूडादु अप्पडिनु सोल्रोम ना इदुल अंद जीराओड फ्लेवर दा वरणुम मूड़ वो सुनमारी विसिल हाई फ्लेम वे आवि वे विसिल वर्दाने विसिल पत् निम्स सिमलदा नम्लो जीरा राइस प्रिपरेशन और वंटी हाफ एन हवर कट राइस ना साल पाटे मेल कुछ पुदीना पत्र पुदीना कोत्तमल्ली पोट्टुट्टु मूडि वच्चिरलाम ओके मूडि वच्चाच्चु इंद पोटेटो रोस्ट्ल लास्टा नल्ला रोस्ट आयिच्चु कस्तूरी मेथि अदावदु कांज वेंदयक्कीर पोट्टु इरक्किरेंगे ना एर्कनवे दाल पण्णेन्ल अदुलेये लास्ट कोंजम कस्तूरी मेथि पोट्टुकोंगा इल्लैना उट्टुरुंगा नान सोल्ल मरंदुट्टेन
அதுதான் முடிஞ்சது. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அடுப்புல கடாய் வச்சிடலாம். இப்போ பட்டர் தாராளமாவே போட்டுக்கோங்க. நான் 2 கியூப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கேன். இதுல வந்து நான் நல்லா பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா உருகியாச்சு. இப்போ வந்து நான் பன்னீரை வந்து ஒரு பாக்கெட் பன்னீரை வந்து கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சும்மா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட்ல வரைஞ்சிடும் பன்னீர். நல்லா வறுத்தோடனே கலந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது பன்னீர் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் பட்டர்லேயே வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக பட்டர்லேயே தான் குக் ஆகணும். ஸோ பட்டர் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணாலும் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஜீரா போட்டுருங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுருக்கு. போட்டுட்டு நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நம்ம வதக்கி வச்சிருந்தாலே அதை அரைச்சி வச்ச மசாலா இருக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கல. இந்த ஸ்டேஜில் வந்து உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாயா அதாவது ஃபுல் மிளகாயா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நார்மலாக காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. அந்த டேஸ்ட்டுக்காக எங்கிட்ட காஷ்மீர் மிளகாயே இருக்குது. ஸோ அதில் நான் 2 போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு இன்னொரு மசாலா வந்து ஒரு 5ல் இருந்து 6 கேஷ்ய நட்டும் ஒரு ஃபுல் ஸ்பூன் கசகசாவும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ கசகசா கொஞ்சம் கசகசா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவில் ஒரு ஃபுல் ஸ்பூன் ஓகே. இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கிச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசால் பொடி போட்டுடலாம். என்னென்ன பொடி போடணுமோ. ஸோ இதுக்கு வந்து தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போதும், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், டேஸ்ட்டுக்கு சாரி கலருக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா நம்ம அரைச்ச பேஸ்டோட இந்த மசாலா போட்டதும் மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயில ஒரு 1 மினிட் வதங்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த கேஷ்யூ கசகசா அரைச்சி வச்சிருக்கோம்ல முந்திரியும் கசகசாவும் சேர்ந்து அதை வந்து ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்துச்சு. இந்த டைம்ல நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் ஊற்றி கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க பன்னீரை போட்டு பன்னீர் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போகணும். ஆல்ரெடி நம்ம பன்னீர் வந்து ஓவர் குக் பண்ணால் நல்லா இருக்காது, ரப்பரி ஆகிடும். ஸோ பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும்.
இந்த ஸ்டேஜ்ல பன்னீர் எல்லாம் ஆட் பண்ணிரலாம் சோ இது வந்து ஒரு நல்ல பட்டரியா இருக்கணும் அப்பதான் சூப்பரா இருக்கும் இல்லனா இந்த டேஸ்ட் வந்து இது இப்படி தான் இருக்கும்ன்றது இல்லையா சோ அது அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் சோ அதுல வந்து நம்மளுடைய फ्लेவர சவுத் இந்தியன் फ्लेவர் மிக்ஸ் பண்ணோம்னா நார்மல் நம்ம நமக்கு நார்மல் குருமா மாதிரி ஆயிடும் சோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா இப்படி தான் பண்ணனும்னா இதுக்கு மேல एक्चुअली ஃப்ரெஷ் க்ரீம் போடணும் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க நான் என்கிட்ட இல்ல ஃப்ரெஷ் க்ரீம் வந்து லாஸ்டா போடுறோம் இப்போ இதுல வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி அதாவது காஞ்ச வெங்காய கீரை போட்டுறலாம் மேல கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா கண்டிப்பா ஆட் பண்ணுங்க எக்ஸாக்ட் ஃப்ளேவர் வரும் சோ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிச்சு நெக்ஸ்ட் வந்து சாலட் எப்படி பண்ணனும் காமிச்சறேன் சாலட் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் உப்புமர் ஆனியன் எல்லாம் போட்டுருங்க இது ஒரு லெமன் ஒரு சின்ன லெமன் அதாவது லெமன் இல்ல ஒரு லெமன் புளிஞ்சிருங்க लेमन साल्ट पेपर पेपर வந்து நான் ஃப்ரெஷ் பேப்பர் வந்து இந்த பெப்பர் மில்ல அரைக்கிறேன் பெப்பர் மில்ல பண்றேன் நீங்க பெப்பர் பவுடர் இருந்தா கூட போட்டுக்கோங்க அது ஃப்ரெஷா இருக்கும்ன்றதுக்காக நான் இத பண்றேன் இதெல்லாம் நம்மளோட சாலட் வந்து ரெடி ஆயிச்சு சமையா இருக்கு இதோட டேஸ்ட் வந்து அந்த குக்கும்பர் அந்த ஆனியனோட சேரும்போது நல்லா இருக்கும் நம்மளோட சாலட் ரெடி ஆயிச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தயிர் பூரி பண்ண போறோம் அது எப்படி பண்றேன்னு காமிச்சறேன் தயிர் பூரிக்கு ஒரு கிண்ணத்துல நல்ல ஒரு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க புளிக்காத கெட்டி தயிர் ரொம்ப புளிச்சிர கூடாது கெட்டி தயிர் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான அளவு salt போட்டுட்டு இதுல வந்து நான் வந்து சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் அந்த சாட் மசாலாவுலயே சாட் மசாலாவுலயும் salt இருக்கும் அங்க போய் அடிப்போம் கிட்ட அந்த காரப்புஞ்சு சொல்லுவல அதை ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுங்க இதுல வந்து லைட்டா நிறைய போட்டேன் கொஞ்சம் இந்த அளவு இந்த அளவுக்கு வந்து சாட் மசாலா அவ்வளவுதான் நம்மளுடைய பூந்தி ரைத்தா ரெடி பூந்தி ரைத்தா சூப்பரா ரெடி ஆயிச்சு ரோட்டி என்னன்னா நம்ம இதுல ஆயில் போட மாட்டோம் அப்படியே கல்ல இந்த மாதிரி சுட்டு சுட்டு எடுக்கணும் சூடா இருந்ததுனா ஒரு துணி மாதிரி கூட வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் சிம்ல இருக்கவே கூடாது அப்பதான் வந்து அந்த சாஃப்டா கிடைக்கும் நம்மளுக்கு ரோட்டி நார்மல் சப்பாத்தி மாவுக்கு சேர மாதிரி தான் இதுல வந்து உங்களுக்கு வேணும்னா மேத்தி ரோட்டி வேணும்னா அந்த கஸ்தூரி மேத்தி சொன்னேன்ல அந்த லீஃபை வந்து நீங்க பிசையும் போது போட்டுட்டீங்கன்னா அந்த மேத்தி ரோட்டி ரெடி ஆயிடும் ஓகே இப்போ வந்து ரோட்டியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பப்பட் இப்போ வந்து நான் பப்படை வந்து நான் மைக்ரோவேவ்ல வச்சுட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு 1.5 hours பிளான் பண்ணோம் 2 hours ஆயிடுச்சு ஸோ அதனால பப்படை வந்து நீங்கள் வேணால் அவன் மைக்ரோவேவ் இல்லைன்னா நெருப்பில் சுட்டு எடுத்துக்கோங்க அப்படியே டைரெக்டாக நம்ம அப்ளம் பண்ணுற இடுக்கியை காமிச்சு நீங்கள் நெருப்பில் சுட்டிங்கன்னா அதே மாதிரி ரெடி ஆயிரும் ஸோ இப்போ வந்து நம்ம பப்படை ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாமே முடிச்சிட்டோம் பாருங்க ஜீரா ரைஸ் ரோட்டி ஆலு சப்ஜி ரசமலாய் தாலு பன்னீர் பட்டர் மசாலா சாலடு பப்படு பூந்தி ரைத்தா பிக்கிள் எல்லாமே ரெடி ஸோ பிக்கிள் மட்டும் ஆல்ரெடி இருந்தது ஸோ அதை நான் பண்ணலை மற்ற எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன்
நார்த் இந்தியன் தாலி வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பிளேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரசமலாய், அப்புறம் ஆலு சப்ஜி, தால், பன்னீர் பட்டர் மசாலா, ஜீரா ரைஸ், பூந்தி ரைத்தா, ரோட்டி, பப்படை, சாலடு, பிக்கு. நம்ம சூப்பரான நார்த் இந்தியன் தாலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நான் அதுக்கு வந்து 1 hour 30 minutes டைம் வச்சுருந்தேன், இப்போ 2 hours ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான வீடியோட டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.